மாக புராணம் ரெண்டாவது அத்தியாயம் ஏகாதசி விரத வர்ணனம் சத்யஜித் அந்த பதினோராவது நாளில் விசேஷமாக பகவானை பாரஜாத மரத்தடியில் ஆவாகனம் செய்து தேவர்களது நன்மை நாடி கோவிந்தா கோவிந்தா என்று மந்திரத்தில் பூஜித்தான் இரவெல்லாம் கண்விழித்து பகவான் நாம கீர்த்தனம் செய்தான் அவனது பூஜை தன் நல்லதிற்கில்லாமல் தேவர்க்காக செய்ததால் அதிக சந்தோஷத்தோடு பகவான் சங்கு சக்கர பீதாம்பரதாரியாக மீது மீதமந்து வந்து சத்யஜித்துக்கு தரிசனம் தந்தார் உடனே எழுந்து பணிந்து துதித்தான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பகவான் கேட்க பிரபு முதலில் ஆகாச சக்தியை இழந்து தவிர்க்கும் தேவர்களுக்கு அந்த சக்தியை அழியுங்கள் பிறகு நான் இங்கே தங்கி இருக்கும் எல்லோருக்கும் முக்தியை கொடுங்கள் என வேண்டி நின்றான் அப்படியே ஆகட்டும் என்றார் நீ இந்த பாரிஜாத மரத்தை இந்திரனுக்கு தானம் செய் போகாசை உள்ள அவன் இதை எடுத்து செல்லட்டும் எனக்கு மிகப்பிரியமான பிரியமான துளசியை கொண்டு நீ எனக்கு பூஜை செய் என்றார் மறுநாள் துவாதசி காலையில் பகவானை துளசியால் அர்ச்சித்து மனைவியுடன் அந்த பாரஜாதத்தை வேரோடு எடுத்து இந்திரனுக்கு தானம் செய்தான் சத்யஜித் விழித்தெழுந்த சக்ராதிகள் அங்கு விஷ்ணுவை தரிசித்து நமஸ்காரம் செய்து போற்றினார்கள் இவர்கள் முன்னிலையில் ஓ பக்தா இன்று பதினோராவது நாள் ஆகாரம் என்று கண்விழித்து என்னை பூஜித்தாய் அல்லவா இது எனக்கு மிகப்பிரியமானது பிரியமானது ஏகாதசி திதி அல்லவா அதேபோல் ஒருபட்சத்தின் பதினோராம் நாள் உபவாசம் ஜாகரணமிருந்து என்னை பூஜிப்போர் துவாதசியில் அன்னம் முதலே தானம் செய்வோர் வைகுண்டம் செல்லட்டும் பூர்ண தட்சிணியோடு அஸ்வமேதம் செய்தது போல் உண்டாகும் பலனை ஏகாதசி உபவாசம் இருப்பவர்க்கு உண்டாகும் தேவர்களுக்கு உயிரளித்த நாளான துவாதசியில் அன்னதானம் செய்தவர்க்கு அந்த பலன் கிடைக்கும் தசமி அன்று ஒருவேளை பூஜித்து ஏகாதசியில் சுத்த உபவாசம் இருந்து துவாதசியில் ஒரே வேளை போஜனம் செய்தால் ஏகாதசி விரதம் பூர்ணமாகும் ஏகாதசியில் சாப்பிடும் அன்னம் புழுவுக்குச் சமம் மகா பாபங்களை போக்கி மகா பலங்களை தருவதும் எனக்கு மிக பிரியமாய் உள்ளதுமான இந்த விரதத்தை செய்வோர் எனது ரூபத்தை அடைவர் நான்கு வர்ணத்தாரும் நான்கு ஆசிரமத்தாரும் சன்னியாசிகளும் பாலரும் விருத்தரும் ஸ்ரீகளும் இதை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் ஏகாதசி என்று உண்பவரை தானையால் யமன் நரகத்தில் தள்ளி இம்சை செய்ய மாட்டான் மறுபிரிவில் துக்கப்படும் அல்ப பிராணியாகவும் அவர்கள் பிறக்க மாட்டார்கள் ஏகாதசி அன்பு அன்று உண்ணாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஏகாதசி என்று உண்பவரை யமன் நரகத்தில் தள்ளுவான் ஸ்திரீ ஆலிங்கனம் எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல் வபனம் போஜனம் தாம்பூலம் நித்திரை முதலியவற்றை விட்டு பக்தியோடு என்னை புஜிக்க வேண்டும் என்று கூறி பகவான் கையை மேலே தூக்கிக் கொண்டு மானிடராக பிறந்த அனைவரும் ஏகாதசியில் அன்னத்தை உண்ணாதீர்கள் எல்லா மாதங்களிலும் எல்லா பட்சங்களிலும் பதினோராவது நாளாக ஏகாதசியில் உணவு சாப்பிடாமல் இருங்கள் என்று சொல்லுங்கள் என்று ஆசிர்வதித்தார் இப்படி அவர் ஏகாதசி விரதத்தை சொல்லி முடித்து கிளம்பினார் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நம சிவாயி